கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அற்புதமான இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விழித்ததும் விண்ணவரோடு தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைத்தவுடனே அவைகளை நாம் சுடர்களைப் போல பிரகாசிக்க போகிறோம் என்கிற உணர்வோடு கூட இந்த நாள் தியானத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை உபாகம புஸ்தகம் 11:14 இன்றைக்கு நாம் பார்க்கலாம். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் அல்லது தானியங்கள் எண்ணெய் பெருக வேண்டுமானால் நாம் வாழ்வதற்கு அத்தியாவசியமான தேவைகள் சந்திக்கப்பட தேவன் செய்கின்ற ஒரு செயலை நாம் இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார், உங்களை நான் சாதாரணமாக அழைக்கவில்லை, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் சகல தானியத்தினாலும் சகல சம்பூர்ணத்தினாலும் நிரம்பி இருக்கும், அதற்கு நான் செய்கின்ற காரியம் என்ன என்பதை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. முன்மாறியும் பின்மாறியும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். உங்க வாழ்க்கையில உங்க தேவை என்ன என்பது அவருக்கு தெரியுங்க. ஏற்ற காலத்திலே தேவன் மழையை பெய்ய பண்ணி, என்ன மழைங்க, ஆசீர்வாதம் மழை எனக்கு பெய்யும் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் என் வாழ்க்கையில என்னை உயர்த்த கல்வாரி சிலுவையில அவர் உயர்த்தப்பட்டார், என் வாழ்வு செழிக்க அவர் விதைக்கப்பட்டார், நான் அறுவடையை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர், என் தகப்பன், என் சிநேகிதர், என் மனவாளன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதை உணராத வரை தாரும் ஆண்டவரே கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, தருவாரா தரமாட்டாரா, இந்த சந்தேகம் உண்டாகி கொண்டே இருக்கும். அன்புக்குரியவர்களே, தேவன் நமக்கு சகலத்தையும் மதினதின் காலத்திலே நேர்த்தியே வடிவமைத்திருக்கிறார். நாம் இது தேவை அது தேவை என்று சொல்வதற்கு முன்பதாகவே எங்க பவுல் எழுதுறாரு, Romans 8:26 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். 32 சொல்றாரு, சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக தன் ஜீவனையே பிள்ளையே கொடுத்தாருன்னா மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படிங்க? மோசி கிட்ட கேட்கிறாரு, அவங்க கறி கேட்கிறாங்களா, அவங்க என்னப்பா புலம்புறாங்களே ஆண்டவரே, நான் எங்க இவ்வளோ பேருக்கும் இத்தனை இருக்கிற மிருக ஜீவன்லாம் அடித்தாலும் பத்தாதே, இந்த மாம்சம் பத்தாதே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவனுக்கு ஆண்டவர் சொல்ற காரியம், தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இன்னைக்கு நிறைய அவிசுவாசம் தான், என் பிள்ளை மாறுமா, என் குடும்பம் மாறுமா, வருமானம் வருமா, என் சூழ்நிலை மாறுமா, என் வியாதி மாறுமா, என் சரீரத்தில் இருக்கிற இது சரியாகுமா, இல்லை 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 சொல்லிட்டாங்கல்ல 40 வயசானா இது வந்துடும், 50 வயசானா இப்படி தான் இருக்கும் அப்படி. எங்க நேச்சரையே மாற்றி கொடுக்குற இவர் தாங்க எல்லாமே, இவர் மேனுஃபேக்சருங்க, உங்களை உருவாக்கின தேவன். சொல்றாரு ஏற்ற காலத்திலே, ஒவ்வொரு ஒரு காலம் உண்டு. பிரசங்கம் எழுதுறாரு, சிரிக்கிறீங்களா, சிரிக்க ஒரு காலம், அழ ஒரு காலம், இந்த இந்த நேச்சர் இருக்குதுங்க. இந்த நம்முடைய இந்த காண்கிற உலகத்தில் சில காரியங்கள் நடந்துதான் தீரும், ஆனால் இவைகளை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலை வேதம் தேவன் ஆவியானவரை தந்து நமக்குள் இருக்கிற தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இதை புரிந்து கொள்ளுங்க. அன்புக்குரியவர்கள், இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொல்றேன், ஏற்ற காலத்திலே என்னது, நீங்கள் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு, உங்க வாழ்க்கையில நீங்க வீடு கட்டும்படிக்கு, நீங்கள் நன்றாக இருக்கும்படிக்கு, நீங்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு, நீங்க சுகமாக இருக்கும்படிக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்றேன் அப்படின்றாரு. அதுக்கு மழையை வர்ஷிக்க பண்ணி, என்னங்க மழை வரும், எங்க வருமானம் மழை வருங்க, சுகம் மழை வருங்க, உங்க வாழ்க்கையில எல்லாம் வரும், ஏன்னா தேவனால் வருகிறது என்பதை நம்ம நம்பாததுனால வரலங்க, நம்பாததுனால கிடைக்கலங்க, தெரியாததுனால பெற்றுக்கொள்ளுங்க, கேட்காதனால வரலங்க, பேசாதனால வரலங்க. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களை, வேதம் நமக்கு பல விஷயங்களை போதித்து கொண்டே இருக்கிறது, கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் நல்ல ஒரு போதகர், நல்ல ஒரு ஆசான், நல்ல ஒரு குருவாக இருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்கள், இன்னைக்கு எத்தனையோ குருவை நம்பி போய் கெட்டு போனவங்க தான் அதிகம், எத்தனையோ பணத்தை நம்பி போய் முதலீடு போட்டு நிறைய நஷ்டமானவங்க நிறைய பேர். என் தேவனிடத்தில் தேவன் தாங்க முதலீடு, அவர் தாங்க எல்லாமே, அவரை கொண்டு உங்கள் வாழ்க்கை வடிவமைக்கப்படுகுதுன்னா அது எதிர யாருமே எழும்ப முடியாது. துஷ்டன் இனி உன் வழியே கடந்து வருவதில்லைன்னா இல்லைதான்,
வருவானா வந்துட்டானே, இதுக்கு என்ன பண்றது, இது இல்லையே அது இல்லையே. ஏங்க இந்த இந்த காம்ப்ரமைஸே கிடையாதுங்க ஆண்டவர் இடத்துல. அவர் சொன்னால் அது நிறைவேறிய தீரும், அவர் எழுதின வார்த்தைகள் அது 100% பழித்தே தீரும். ஏனென்றால் வானமும் பூமியும் ஒருவேளை இன்றைக்கு வானம் அகல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது, பூமி அப்படியே இருக்கிறது, ஆனால் இதெல்லாம் கூட மாறி போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ மாறாது, மாறாது, மாறாது. இன்றைக்கு மறுக்கக்கூடிய அளவில் அல்ல, மறக்கக்கூடிய அளவில் அல்ல, மறந்து போகிற அளவில் நம் வாழ முடியாத ஒரு ஒரு ஜீவனுள்ள காரியம் என வார்த்தை தான் ஆண்டவருடைய வார்த்தை. இதற்கு ஆவியானவர் நமக்கு உணர்த்துறாரு. இதை எத்தனை பேர் கேட்குறீங்களோ அத்தனை பேரும் பாக்கியவான்கள் தான். ஏன்னா அநேகருக்கு அநேக விஷயங்கள் தெரியல. இன்றைக்கு வாய்க்கால்கள் திறக்கப்படுகிறது. ஆண்ட சொல்ற மழையை வர்ஷிக்க பண்ணி சில பார்த்தீங்கன்னா நம்புறது இல்லை, பரிசுத்த ஆவியானவர் வருவாரா, என் வாழ்க்கையில் இருக்கிறாரா, சிலர் டவுட்டு. ஏங்க ஆவி எப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிங்களோ, அப்பொழுதே ஆவியானவரை விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ, அப்பொழுதே எபேசியர் 1:12-13 வாசித்து பாருங்க. முத்திரை போடப்பட்டீர்கள், தீத்து 3:7 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் சம்பூர்ணமாய் பொழிந்திருக்கிறார். சம்பூர்ணம் பரிபூர்ணம் அவராலே உண்டாகுது. அவர் தாங்க கைடு, அவர் தாங்க நம்ம நடத்துறவரு, அவர் பாதுகாக்கிறவரு, அவர் நமக்கு முன்னு காரியங்களை அறிவிக்கிறவருங்க, சொல்லி கொடுக்கிறவருங்க, ஞாபகப்படுத்துறவருங்க. சில யோசனை வந்துட்டே இருக்கும், திடீர் என்னென்ன புரியாது, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, ஒரு யோசனை வந்துட்டே இருக்கும். ஏங்க தேவன் நடத்துறாருங்க உங்களை, உங்ககிட்ட பேச விரும்புறாருங்க, அவர் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு எல்லா விதங்களிலும் ஆசீர்வாத மழை பெய்கிற செய்கிற தேவன், புரிந்து கொள்ளுங்க. காலையில் வேதம் சொல்லுகிற 28:12 ஏற்ற காலத்திலே தேவன் உனக்கு வானத்தின் மதகுகளை பொக்கிஷங்களை உனக்கு திறப்பாருங்க, திறந்துட்டாருங்க. அது திறப்பாருன்றது பழைய ஏற்பாடு. நினைக்கிறேன் இதோ வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:16 நினைக்கிறேன், இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு ஓபனா இருக்குதுங்க, உங்களுக்கு வந்தே தீருங்க. நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக அவர் செய்கிறவர். அது மட்டுமல்ல, ஏசாயா 60:22 சொல்றாரு, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஏங்க நான் சின்ன ஆளுங்க, எனக்கு என்னங்க ஞானம் இருக்குது, என்னால முடியாதுங்க நீங்க நினைக்கலாம். இல்லைங்க, உங்களை கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவத்தை தேவன் தந்திருக்கிறார். இனிக்கு சொல்லுவாங்க அன்புக்குரியவர்களே, சின்னவன் ஆயிரமும், சின்னவன் தானே ஆயிரமா, ஒண்ணுங்க ஒரே ஒரு தாங்க, ஒண்ணுமே இல்லைங்க, எம்டியா நான் தாங்க, இல்லைங்க ஆயிரமாய் நீங்கள் பெருகு. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஒண்ணுமே இல்லைங்க எனக்கே, ஒன்னு பேர் சொல்றதுக்கு ஒன்னே ஒண்ணு கொடுத்தாருங்க ஆபிரகாமுக்கு. ஆனா இன்னைக்கு மணலத்தனையான ஆசை, நட்சத்திரங்களை என்ன முடியுமா, கடற்கரை மணலை என்ன முடியுமா, இப்ப என்ன பாருப்பா, இல்ல முடியாதுங்க. அது மாதிரி இருக்கும்பா அவன் சன்னதி போப்பா. ஆபிராம்ன்றவன் அவரை காமா மாத்தினாருங்க, அவர் காமா மாத்துறவர், அப்பாவா மாத்த, தகப்பனை மாத்துற, சன்னதியை பெருக செய்கிறவர். அவர் உங்க வாழ்க்கையில பெருக செய்வாருங்க. ஆசீர்வாதம் மழை பெய்யுதுங்க, திறந்திருக்குதுங்க வானம் உங்க வாழ்க்கையில. உங்களுக்கு சொல்லுவாங்க சில, அவன் அவன் காட்டுல மழை பெய்யுதுப்பா, அவன் காட்டுல மழை பெய்யும், உங்க காட்டுல மழை பெய்யுதுங்க, திறந்திருக்குதுங்க. ஆசீர்வாத மழை, சுகம் என்கிற மழை, ஐஸ்வர்யம் என்கிற மழை உங்கள் வாழ்க்கையிலே திறந்து அது உங்களை அனுபவிக்க செய்யும் என்பதிலே எந்த விதமான, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்தில் எப்படி செய்வாராண்டவர், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தீவிரமாய் செய்வான், நமது தீவிரமா எங்க இது இப்படியே விட்டுட்டா அவ்வளவுதாங்க அப்படியே கேட்டு, தீவிரமா அவர் செய்யற ரெடியாக இருங்க, நீங்க அமைதியா இருங்க, அவர் யுத்தம் பண்றாரு, நீங்க அவரை நம்புறதே கிடையாது. எப்படி நானே போய் நானே, ஏங்க சுயமுயற்சியினால ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆவியானவருடைய ஆளுகை ஒரு மனிதனுக்கு உட்படும் பொழுது தேவன் எனக்குள் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார், என்னோட எப்படிங்க என் வாழ்க்கையில பிரச்சனை கஷ்டம் வியாதி என்ன ஆள முடியும், முடியவே முடியாது, அவர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த உணர்வு ரொம்ப முக்கியம். அது மாத்திரமல்ல, நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவன். அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். என்ன, உனக்கு தானியம் கிடைக்கணும், உனக்கு எண்ணெய் கிடைக்கணும், நீ நல்லா இருக்கணும், நீ சுகமா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நீ வீட்டை கட்டணும், இதுக்காக உனக்கு ஐ சகலத்தையும் கொடுக்க வல்லவருங்க அவரு. அதற்காக ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுகிறவர் என்பதை இந்த வேத பாகத்தில் நாம் அவரை குறித்து அறிவியல் பார்க்கலாம். ஆனால் நாம் அவரோடு வச்சிருக்கிற உறவுனா என்ன, 1 Peter 5:6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே, த சூட்டபிள் டைம், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள், அப்படி அவர் கை எங்க இருக்குது, எங்க அவருக்குள்ளதாங்க நம்ம இருக்கிறோம், அவர் கரத்துக்குள்ள. யோவான் 10:30 நினைக்கிறேன், 35 கரெக்டான வசனம் தெரியல, 10 அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க, 28 அவருக்குள் இருக்கிற அவர் கரத்துக்குள்ளே நம்ம வைத்திருக்கிறார், ஒருவனும் பறிக்க முடியாது. நீங்கள்லாம் என் கர அப்படிதான் சொல்றாரு, என் கரத்திலிருந்து ஒருவனும் உன்னை பறிக்க முடியாது. அப்ப நீங்க எங்க கை எங்க இருக்கீங்க, எங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க அவர் கரத்துக்குள்ள அடங்கிருங்க. நீங்க சில பாத்தீங்கன்னா கையில வச்சா துடிச்சுட்டே இருக்கும், இங்க எகிரி ஊந்துரும் கீழே மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா,
அது எங்க இருக்கணுமோ அங்க அமைதியா அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அந்த அந்த ஆசீர்வாத மழையில அந்த தண்ணீருக்குள்ள இருந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை தேவன் விரும்புகிறாருங்க. இது இந்த உணர்வை புரிந்து கொள்ளுங்க. ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கிடுங்கள். இது தேவனோடு வைத்திருக்கிற உறவு. அவர் கைக்குள்ள இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா தான் இருப்பீங்க. ஏன்னாங்க அவர் சரி பண்றாருங்க, அவர் திருத்துறாருங்க. ஏற்ற காலத்துல அவர் மழையை பெய்ய பண்ணி தானியத்தை விளைய செய்கிற தேவன், படைச்சாலுகள் நிரம்ப செய்கிற தேவன். கலத்தேர் 6:9 சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே நன்மை செய்யற நீங்க சில என்ன பண்ண நல்ல வசனத்தை கேட்போம், நல்ல ஆவியில் நல்லா இருந்துட்டு திடீர்னு கொஞ்சம் சோர்ந்து வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது சோர்ந்து போயிடுவோம். சோர்ந்து போவாயனால ஏற்ற காலத்துல அறுக மாட்டீங்க, ஏற்ற காலத்துல பலன் வராது. அதனால சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் தேவனை சார்ந்து தேவனுடைய வார்த்தை பிடித்து வாழ்வோம். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே நம்ம வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாத மழை பெய்ய செய்கிற தேவன் என்பதை காலவெளியில் உணர்ந்து நம்மை முழுவதும் அவருடைய கரத்துக்குள்ள அடங்கியிருப்போம். நம்ம ஏற்ற காலத்தில் தேவன் நம்ம என்ன பண்ணுவாரு, எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லவர். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவை, எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற நல்ல தேவனே, ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதம் அற்புதமாய் நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க அப்பா. மாதத்தின் இறுதியில் இருக்கிறோம். நேருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், சுகம், அனைவரும் வெற்றி, பலன் இல், அந்த குறைவு, இப்படிப்பட்ட நிலையில் நிறைய பேர் பார்க்கறத நான் பார்க்குறேன். இயேசு நாமத்தில் நிறைவே பேசுகிறேன். உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆளுகை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் அந்த மழையாய் பெய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதிகமான கிருபிகளை அளிக்கிறாரே. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் அதிகமான கிருபிகளை எண்ணி முடியாது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாங்கள் உணர முடியா இன்னைக்கு உணர்த்தி நீரே நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் மக்களை, நான் மழையை பெய்ய பண்ணி உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் நான் பெருக செய்வேன். நீங்கள் அடையும்படிக்கு முன்மாறி பின்மாறி ஆண்டவரே, ஒரே ஒரு மழை தான் பெஞ்சிருக்குது, இன்னொரு மழையும் பெய்யும். ஏற்ற காலத்தில் தேவன் எங்களை உயர்த்த வல்லவர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். உங்களுடைய கருத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்குறோம். ஆளுகை செய்யுங்கப்பா, நடத்துங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் பிடித்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை நீங்கள் செய்றீங்க, அதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். வார்த்தையிலே இணைந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட வார்த்தையை கவனிக்க செய்கிறார். பிடித்துக் கொள்ளுங்கள், வாழ்வில் மாற்றங்களை காண்பீர்கள். காட் பிளஸ் யூ ஆல். ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.